மக்களே, ஹாய் ஹெல்தி ஃபேமிலி, நான் உங்கள் அம்ஜத். இது நம்முடைய அம்ஜத் டாக்ஸ் யூடியூப் சேனல். மீண்டும் ஒரு முறை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னுடைய தம்பி கல்யாணம் சீரீஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். பார்ட் ஒன் ஆஃப் த வீடியோ பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க. பார்ட் டூ வீடியோ தான் இது. இந்த வீடியோல வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற ஹல்தி ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம வந்து காட்ட போறோம். ஸோ ஹல்தி ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேட்டரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாப்பிள்ள வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்புவாரு. அப்போ அந்த டைம்ல ஆல்ரெடி எங்க ஃபேமிலியில கல்யாணம் ஆயிருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்து அவர் எஸ்கார்ட் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி லேடிஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் எங்க ஃபேமிலி சைட்ல இருந்து அவங்க எல்லாருமே வந்து வெல்கம் பண்ணணும். அதுதான் இப்போ நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த லேடிஸ் வந்து மாப்பிள்ளைய எங்க எஸ்கார்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற எங்க, பாத்ரூமுக்கு தான். அட, யார்ப்பா இந்த ஃப்ரேம்லாம் உள்ள வச்சது, தெரியாமல் வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிக்காதீங்க, தெரிஞ்சுதான் வச்சேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லேடிஸும் உள்ளே போயிட்டு மாப்பிள்ளைய குளிப்பாட்டி கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் இஸ் கம்பல்சரி அண்ட் பேண்டட்ரி. அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை குளிச்சுட்டுலாம் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் அதே மாதிரி ஃப்ரம் அந்த பாத்ரூம் டு ரூம், மாப்பிள்ளை அந்த ரெடி ஆகிற அந்த ரூமுக்கும் இதே மாதிரி எஸ்கார்ட் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போய் உள்ளே விட்டுருவாங்க. அப்புறம் மாப்பிள்ளை வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகி இந்த மாதிரி வீட்டிலேருந்து கிளம்புவார். யூஸ்வலாக அங்கே வெளியில் ஹால்லேயே வந்து பண்ணுவோம். பட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் முன்வாசம் படத்தில் பார்த்துருப்பீங்க. அஜித் ஒரு வீட்டில் இருந்தால் ஜோதிகா ஒரு வீட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு பக்கத்து பக்கத்தில் ரெண்டு வீடு இருக்கிறதுனால ரெடியானது இந்த ரிச்சுவல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணது ஒரு வீட்டில், பட் ஃபங்க்ஷன் ஆக்சுவலி நடக்க போகிறது பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில். ஸோ அதனால் எல்லாருமே வந்து மாப்பிள்ளைய வந்து அழுங்காமல் குலுங்காமல் கசுங்காமல் அழகாக வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ ஃபைனலி மாப்பிள்ளை ஃபங்க்ஷன் நடக்க போகிற அந்த வீட்டு ஹாலுக்கு வந்து வந்துட்டார். ஸோ இப்போது ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பெரியவங்க முதல்ல வந்து மாப்பிள்ளைய உட்கார வைக்கணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக இப்போ நீங்கள் ரீசெண்டாக என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு ஹல்தி இல்லை நலங்கு அப்படின்னா அது எப்படி வைப்பாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு இது வந்து ஹல்தி ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால கொஞ்சம் லைட்டாக ஹல்தி அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காசு எடுத்து சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி ஒன்று வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருவோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நான் ஏற்கனவே சொல்கிற பல வீடியோவில் சொல்கிற மாதிரி அங்கங்கே நான் வந்து உள்ள நுழைஞ்சி முக்கியமான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து மாப்பிள்ளைக்கு இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் பல லென்த்தி கூட்டம் இருந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரை வந்து வேறு வழி இல்லாமல் கட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ முக்கியமான ஆளுங்க எங்கள் ஃபேமிலியில் ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, அதாவது பெரிய ஆளுங்க. ஸோ அவங்கள மட்டும் வந்து இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வேளை வீடியோவில் நான் யாரையாவது காட்டலை அப்படின்னா தயவுசெய்து அவங்க யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த ஹல்தி ஃபங்க்ஷனில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறாங்க இல்லையா, பண்ணி முடித்த உடனே அந்த சேரை வந்து காலியாக விட மாட்டாங்க. எப்படின்னா அந்த பக்ரீத் தண்ணிக்கு எந்த ஆடை பார்த்தாலும் வெட்டணும் அப்படின்னு தோணும் இல்லையா. அதே மாதிரி யாரெல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகாமல் கல்யாணத்துக்கு எக்ஸ்பெக்டிங்கில் இருக்கிறாங்களோ அவங்கள என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேரில் வந்து உட்கார வச்சு அவங்களுக்கும் நாங்கள் வந்து நலங்கு வைப்போம். ஸோ தட் அந்த சேரில் அவங்களும் கூடிய சீக்கிரம் உட்காரணும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவ் தான். ஸோ எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைன் அப் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட்லாம் வந்து ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனோன்னா பின்னாடியே ஒரு நாலு ஃப்ளைட் நிற்கும் இல்லையா.
ஸோ அந்த மாதிரி டேக் ஆஃப் ஆகிறதுக்கு நிறைய ஃப்ளைட்ஸ் எங்கள் ஃபேமிலியில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃப்ளைட்டாக பிடிச்சி அதில் அடம் பிடிச்சான் இவன்லாம், அதே நான்லாம் உட்கார மாட்டேன் அப்படின்னு. சரி இல்லை இல்லை தம்பி நீ உட்காந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி உட்கார வச்சாச்சு. என்னை பார்த்து சொல்கிறான், இவங்கெல்லாம் செய்கிறாங்களோ இல்லையோ, நீ நல்லா செய்கிறப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாரு இந்த வருங்கால மாப்பிள்ள. இவரும் பார்த்தீங்கன்னா வருங்கால மாப்பிள்ள தான், இவர் ரொம்ப அடம் பிடிச்சார், நான் உட்காரவே மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னைக்கா இருந்தாலும் உட்காரணும் தானே, வாப்பா உட்காருப்பா அப்படின்னு உட்கார வச்சு அவரையும் ஒரு சுற்று சுற்றிட்டாங்க. ஸோ டே ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. மாப்பிள்ளைக்கு மேண்டேட்ரி போஸ்ட்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நைட் எங்கள் வீட்டு லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து மருதாணிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேப்பில் நிறைய எங்கள் ஃபேமிலி லேடிஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போஸ்ட் கொடுக்குறோம், இதை யூடியூப் சேனலில் போடுங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அதையும் வந்து பிடிச்சிட்டு அடுத்த நாள் எங்களுடைய மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய ஹெல்தி ஃபங்க்ஷன், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்தில் நடந்தது. ஸோ இந்த மாதிரி கெஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் பேசிகிட்டே இருக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு செலிபிரிட்டியும் அவங்க ஒய்ஃபும் அப்படியே வந்து கலந்து போகிறாங்க. ஸோ மாப்பிள்ளையும் வந்து என்ட்ரி கொடுத்துட்டாரு ஃபேமிலியோட. ஸோ மாப்பிள்ளை என்ட்ரி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே ஃபங்க்ஷனும் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ மண்டபத்துக்கு வெளியில் மாப்பிள்ளையோட என்ட்ரிக்காக ஒரு ஸ்பெஷல் போஸ் அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஓ மண்டபத்துக்குள்ளேயும் ஒரு ஸ்பெஷல் போஸ், அதில் நானும் இருக்கேன் பாருங்கள் ரைட் சைடில். ஸோ இதுதான் வந்து அந்த கல்யாண மண்டபம். ரொம்ப பெரிய மண்டபமாக இல்லைனாலும் வீட்டுக்கு கிட்டேயே இருந்ததுனால ஸோ நமக்கு எல்லா விதத்துலேயும் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த கல்யாண மண்டபத்தை நாங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க, வாங்க உள்ளே போய் ஃபங்க்ஷனை பார்ப்போம். ஸோ அந்த ஹல்தி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டோட சிம்பிளாக முடிச்சிருவோம், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் வச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சுற்றும் நட்பும், அதுவும் நம்மளை சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ் அவங்க எல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய ஹல்தி, அதாவது கொஞ்சம் கிராண்டாக பண்ணக்கூடிய ஹல்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ யார் யாரெல்லாம் வந்து நலங்கு வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ரிட்டர்ன் கிஃப்ட்டு ரெடி பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபு, என் பையன், எங்கள் அக்கா இவங்கெல்லாம் உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து எல்லாருமே வந்து கிளம்பி வந்திருந்தாங்க. ஸோ ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தனியாக அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி மாலை அதெல்லாம் போட்டு எல்லாருக்குமே கிஃப்ட்டு, மாப்பிள்ளைக்கு கிஃப்ட்டு, ஈவன் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ட்ரெஸ்ஸு தேரிச்சு அப்படின்னே பார்த்துங்களேன். ஸோ இதே மாதிரி என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இப்போ ஒவ்வொருத்தராக வந்து அந்த வாட் எவர் த ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருங்க, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருப்பியும் ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஒரு வழியாக எல்லாரும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நானும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் என் ஒய்ஃப்லாம் பிளான் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு மாப்பிள்ளைக்கெலாம் வந்து ஒரு சில கிஃப்ட்லாம் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இவ்வளோ ஃபங்க்ஷனில் எங்கள் ஃபேமிலியில் ஒரு முக்கியமான மெம்பர் மிஸ்ஸிங், அவங்களோட ஃபேமிலி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி என் தம்பி கல்யாணத்துக்கு ஃப்ரம் அயர்லாண்ட் ஆஃப்டர் ஒரு 3-4 இயர்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியாவுக்கு வராங்க. நேராக வந்தோன்னே என் தம்பி தான் மீட் பண்ணாங்க. அந்த மாதிரியான எமோஷனல் மொமெண்ட்லாம் நடந்தது. ஸோ என்ன இந்த மாதிரியான மொமெண்ட்லாம் நடந்தாலும் அட் த எண்டு மொமெண்ட், அந்த எண்டு ஃப்ரேம் நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எங்கே, சாப்பாடு தான். ஸோ இன்றைக்கி சிக்கன் பிரியாணி ஆக்சுவலாக, ஏன்னா அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி போட்டுட்டோம். சிக்கன் பிரியாணி, ஸ்வீட்டு,
அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் தயிர் பச்சடி அந்த மாதிரிலாம் இருந்தது. நிறைய குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ருந்தாங்க. ஸோ தேக்ஷாவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் போய் வீடியோ எடுக்கும்போது பாதி தேக்ஷா காலி ஆயிடுச்சு, மிச்சம் பாதி தேக்ஷா தான் இருந்தது. இவங்க தான் பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சவங்க, எங்களையும் கொஞ்சம் எடுங்க அப்படின்னாங்க. சரி, அவங்களையும் எடுத்துட்டோம். ஸோ சிக்கன் பிரியாணி சூப்பராக இருந்தது, நல்லா சூடாக இருந்தது. நான் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டேன், பட் மற்றவங்க சாப்பிட்டவங்க எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி பீஸ்லாம் தூக்கி காட்டி வெறுப்பேற்றுறாரு பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனாவுலாவுடைய கைங்கரியம். எப்போவுமே வந்து இந்த மாதிரி தண்ணி தெளிக்கிறது, இந்த மாதிரி வந்து க்ளோஸ்அப் ஷாட் வைக்கிறது, ஜூம் ஷாட் வைக்கிறது, என்னென்ன பொருள்லாம் வைக்கிறாங்களோ அதெல்லாம் போய் க்ளோஸ்அப் வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து நானும் பண்ணுவேன். பட் இதெல்லாம் வந்து சனாவுலோடைய ஸ்பெஷாலிட்டி. பாருங்கள் இது வைக்கும் போதே எப்படி இருக்குது, நமக்கு அப்படியே வந்து அந்த நீங்கள் வாட் எவர் எதில் பார்க்குறீங்களோ, டிவிலையோ இல்லை மொபைல்லையோ, அப்படியே உடச்சிட்டு போய் அந்த இலையில் உட்காந்துடணும் அப்படின்னு தோணுதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து சனாவுலோட வேலை தான். எனக்கே இப்போ அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அடடா இதே மாதிரி இப்போ யாராவது என்ன இலை போட்டு சாப்பாடு போட்டாங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டாவது யூடியூப் ஆகுது அப்படின்னு சாப்பிட்டுலாம் அப்படின்னு தோணும். ஸோ ஒரு வழியாக ஃபைனலாக இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ நாம் எங்கே போகிறோன்றத ஸ்லைடில் நீங்களே பாருங்கள். அடுத்த பார்ட் கூடிய சீக்கிரம் வருது, கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. டேக் கேர், பை பை.